ஹாய் எவ்ரிவன், நான் தான் சமூக சேவர் பாய் சங்கரேஷ் பேசுகிறேன். 1 வீக்காக வீடியோ ஏன் போடலாம் சூட்டுங்க ரீசன் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா ரீசெண்டாக இப்போ போன் அப்லோட் பண்ண ஒரு வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். டெக்னிக்கல் ஒரு சிக்னல் நெட்ஒர்க் ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருந்தனாலும் கொஞ்சம் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல, வீடியோவும் எடுக்க முடியலனால. அது மட்டும் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் இந்த மாதிரி நிறைய இருந்தனால ப்ராப்ளம்ஸ்க்கு சரி பண்ண சொல்யூஷன் கண்டுபிடிக்காத நிலமை இருந்தது. பட் இப்போ அது மாற்றி சரி பண்ணிட்டேன். இனிமேல் நம்ம வீடியோஸ் தினமும் உங்களுக்கு ஒரு வீக்லி 3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க இன்னைக்கு டாபிக்குள்ளே போகலாம். இந்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டர்நெட் ஸ்பீடு, நம்ம இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய இடத்துல நடந்துட்டுருக்குது. அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறவங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்டர்நெட் ஸ்பீடு அதிகரிக்கிறதுக்கு ஒரு ஆப்பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ப்ளஸ் இன்டர்நெட் ஸ்பீடை நம்ம எப்படி ஸ்டேபிளாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். மறக்காம நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள், அந்த வீடியோஸ் போய் பாருங்கள். அப்புறம் ஒய்ஃபை பற்றி ஹேக் பண்ணுறது, நிறைய அப்ளிகேஷன் பற்றி நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது நம்ம இன்டர்நெட் ஸ்பீடை ஒரு படி மேலே எப்படி எடுத்துக்கிட்டு போகிறது அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் இதில் நோட் பண்ணிக்கோங்க, இந்த ட்ரிக்கு எல்லா ஃபோனுக்கும் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. உங்கள் ஃபோனுக்கு இது இந்த ட்ரிக்கை நான் சொல்கிற ட்ரிக்கை நீங்கள் போட்டு பாருங்கள். அப்படி ஒர்க் ஆகலைன்ற பட்சத்தில் என்ன பண்ணுங்க, ரீசெட் பண்ணிடுங்க. ப்ரோ எனக்கு வேறு வழி தரல, எனக்கு நார்மலாக எல்லா ஃபோனுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி சொல்லுங்கன்னா அதையும் நான் இந்த வீடியோவில் சேர்த்து சொல்கிறேன். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை நான் ஸ்க்ரீன்ஷாட் வீடியோவை தான் பதிவு பண்ணியிருக்கேன். சரி அந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சரி வாங்க நண்பா, நம்ம இப்போ இந்த இன்டர்நெட் ஸ்பீடை எப்படி நம்ம ஒரு படிக்கு மேலே கொண்டு போகுது பார்க்கலாம். வீடியோ கால் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறதா இருக்கும், நிறைய பேருக்கு இந்த இன்டர்நெட் ஸ்பீடு கம்மியாக இருக்குதுன்றது நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. அந்த பிரச்சனை எப்படி சரி போட்டது வாங்க அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னோடய இன்டர்நெட்டோட நார்மல் ஸ்பீடை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ஸ்பீட் டெஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஓகலா ஸ்பீட் டெஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ கோ கொடுக்குறேன். வாவ், சாதாரணமாக நமக்கு நார்மல் ஸ்பீடு இவ்வளோ இருக்கும், இல்லை இதை விட கம்மியாக கூட இருக்கும் சில பேருக்கு. அப்படி கம்மியாக இருக்கிறதுக்கு நான் அப்போ நான் சொல்யூஷன் சொல்கிறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், 14 MBPS போகுது. பட் இது ஓரளவுக்கு மீடியம் ஸ்பீடாக இருந்தாலும் இதை விட சில பேருக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 6 MBPS, 7 MBPS, 8 MBPS ரொம்ப கம்மியான ஒரு, ஏன் 5 MBPS கூட ரொம்ப கம்மியாக தான் போகுது சில பேருக்கு. அதை எப்படி சரி பண்ணுறது சொல்லிட்டு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் சிம் கார்ட்ஸ் அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு மேலே நீங்கள் என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம்மை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ், அதுக்கு முன்னாடி ப்ரிஃபர் நெட்ஒர்க்கை செக் பண்ணிக்கோங்க. ப்ரிஃபர் நெட்ஒர்க் வந்து உங்களுக்கு எல்டிஇயில் ப்ரிஃபர் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. அப்புறம் ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ் கிளிக் பண்ணுங்கள், அதான் ஏபிஎன். இப்போ இந்த மாதிரி இங்கே கீழே உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு உங்களுக்கு ஓரளவு கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு மொத்தம் 2 வழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முதல் வழி என்னென்னா, இதோ இந்த ரீசெட் ஆப்ஷன். ஒருவேளை நீங்கள் ஏபிஎனுக்குள்ளே போய் ஏதாவது நோண்டியிருந்தீங்க, ஏதாவது சின்ன ஃபால்ட் ஆயிருக்கு அப்படின்னா என்ன பண்ணுன்னா இந்த ரீசெட் பட்டன் கொடுக்குறேன் பாருங்கள். உங்கள் கண் முன்னே ரீசெட் கொடுத்து பார்க்குறேன், ரீசெட் கொடுக்குறேன், ரீசெட் ஆகிடுச்சு. சரி இப்போ இது ஃபஸ்ட்டு மெத்தட். இப்போ திருப்பி அந்த ஸ்பீட் இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் திருப்பி செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்ல இருந்ததுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு காமிக்குது பாருங்கள். முதல்ல இருந்தது உங்களுக்கு 21 MBPS வரைக்கும் நெட் இன்டர்நெட் ஸ்பீடு இருக்குது இவ்வளோ. அதுதான் நான் சொல்கிறது, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரீசெட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணுறது மூலமாக உங்களோட ஏபிஎன் ரெஃப்ரெஷ் ஆகிறது மூலமாக உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க செகண்ட் இருக்கேன்னு பார்த்தலாம். செகண்ட் ட்ரிக்கு வந்து இப்போ நான் சொல்ல போகிறது, செட்டிங்ஸில் நீங்கள் ஏபிஎன் புது ஏபிஎன் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி அதை எப்படி க்ரியேட் பண்ணி பார்த்துடலாம். இங்கே செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதே தான் சிம் கார்ட்ஸ் மொபைல் நெட்ஒர்க்ஸில் போங்க. ப்ளஸ் அப்புறம் ஏர்டெல் கிளிக் பண்ணிவிட்டு ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸில் போங்க. இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நேமில் வந்து
சூப்பர் ஃபாஸ்ட். கீழே என்ன பண்ணுங்கள், சூப்பர் ஃபாஸ்ட். நீங்கள் அதை கேபிட்டலாக டைப் பண்ணாலும் சரி, ஸ்மாலாக டைப் பண்ணாலும் சரி, சாரி கேபிட்டல் தான் டைப் பண்ணணும், ஏன்னா கேபிட்டல் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சூப்பர் ஃபாஸ்ட், சூப்பர் ஃபாஸ்ட் 4G டைப் பண்ணிக்கோங்க. ஏபிஎன்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டோக்கால் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4.4.88 இந்த போய் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ராக்ஸி, ப்ராக்ஸிலி சேம், இதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. 4.4.8.8 ஸ்லாஷ் விட்டு, சாரி 4G டைப் பண்ணிக்கோங்க. போர்ட்டலில் நீங்கள் யூசர் நேம் இதில் எழுதி கை வைக்க வேணாம். சர்வரில் கிளிக் பண்ணிட்டு www.google.com கீழே நீங்கள் இந்த எம்என்சி இதெல்லாம் ஒன்று ஆத்தன்டிகேஷன் டைப்பில் பார்த்தீங்கன்னா பிஐபி பேப் ஆர் சார்ட்னு கொடுத்துவாங்க. இது உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த மாதிரி IPv4/IPv6 இது ரெண்டு இதுலையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி வேறு மாதிரி மாறி இருந்ததுன்னா நீங்கள் இந்த IPv4/IPv6 மாற்றிக்கோங்க. ஆனால் இந்த ரெண்டு ரேஞ்சில் விட்டு மாறக்கூடாது. நெக்ஸ்ட்டு பேரியர் கிளிக் பண்ணிட்டு அன்ஸ்பெசிஃபைட் கிளிக் பண்ணிட்டு LTE ஃபஸ்ட்டு இந்த 5 கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 5 வரைக்கும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டு ஜிபிஎஸ்சியும் இஎச்ஆர்டியும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அவ்வளோதான் ஃப்ரெண்ட், நம்மளோட முக்கால் செட்டிங் முடிஞ்சது. இப்போ என்ன பண்ணால் சேவ்னு கொடுத்துடணும். சேவ்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு இங்கே சேவ் ஆகிடும். இங்கே ஸ்விட்ச் பண்ணுங்கள். ஸ்விட்ச் பண்ண பிறகு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 1 to 2 minutes டைம் எடுத்த பிறகு வந்துடும். நெக்ஸ்ட் வாங்க, இப்போ ஸ்பீட் எஸ்டிமேட் பார்த்துடலாம். ஆனால் பாதுகாங்க நண்பா, இன்டர்நெட் ஸ்பீடு வந்து டைமுக்கு எதாவது மாறும். அதனால் அதை இந்த செட்டிங் வந்து எல்லா ஃபோனுக்கு ஷூஸ் ஒர்க் ஆகுமான்னு சொல்லி சொல்ல முடியாது. பார்க்கல எந்த அளவுக்கு போகுதுன்னு. ஓரளவுக்கு நமக்கு சக்ஸஸாகவே வந்திருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம முன்னே செக் பண்ணப்போ நமக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா ஒரு 10 Mbps, 14 Mbps, 12 Mbps அப்படி வந்தது. வேணா உங்களுக்கு நான் இது ரிசல்ட்லேயே காமிக்கிறேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும். நமக்கு ரெஃப்ரெஷ் பண்ணப்போ இப்படி வந்துச்சு, ப்ளஸ் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறப்ப ஃபஸ்ட் டைம் செக் பண்ணுறப்போ 14 Mbps வந்துச்சு. நமக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஏரியாவோட நெட்ஒர்க்கை பொறுத்து, எந்த கவரேஜை பொறுத்து என்ன பண்ணால் உங்களுக்கு ஸ்பீடு மாறும். இப்போ எனக்கு இந்த ஸ்பீடு இந்த அளவுக்கு இருக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஸ்பீடு எனக்கு அதிகமாகவும் வரலாம், இந்த ஸ்பீட் குறையவும் செய்யலாம். இந்த ரெண்டுக்கு கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட், நிச்சயமாக உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகுறதுன்ற பட்சத்தில் நம்ம சைபர் பைஸ் கமாண்டில் என்ன பண்ணுங்கள், உங்களோட டவுட்டை கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க, பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். We'll be right back.